அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சரவணன் மயிலாடுதுறையிலிருந்து இன்றைக்கி ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கி ஒரு பரிகார முறை ஒன்று இருக்குது, எல்லோரும் வந்து இதை செஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, நெல்லிக்காய் கொண்டு நம்ம வந்து அதை பரிகாரமாக எப்படி பண்ணலாம். நெல்லிக்காய் தான் வந்து நம்மளுக்கு ஒரு பரிகார பொருளாக இருக்க போகுது. இதை எப்படி அந்த நெல்லிக்காயை வச்சு வழிபாடு பண்ணணும், எப்படி வழிபாடு பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் வந்து நிகழும். அதே போல் எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தடங்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது எளிய முறையில் நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கலாம் இந்த நெல்லிக்காய் பரிகாரம் மூலமாக. இதுக்கு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செய்ய வேண்டியது மாதத்தில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்க்கணும். சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு பார்த்திங்கன்னா, கருட ஆழ்வார் கோயிலுக்கு போக வேண்டியது. கருடாழ்வார் கோயிலுக்கு போயிட்டு அவர் சன்னதியில் நெல்லிக்காய் 1 அல்லது 5, 7 அல்லது 9 இந்தமாரி கணக்கில் ஏதாவது ஒரு முறை பயன்படுத்துங்க. இல்லை 1 தான் கிடைக்குதுன்னா ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், குட்டி நெல்லிக்காயில் பெரிய நெல்லிக்காய் 1 அல்லது 5, 7 அல்லது 9 இந்தமாரி எண்ணிக்கைகளில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு கருடாழ்வார் சன்னதியில் வச்சுட்டு அவர்கிட்ட வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் கோரிக்கைகளை அவரிடம் சொல்லிவிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. இது வந்து சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு தான் செய்யணும். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு போய் இந்த நெல்லிக்காயை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு அது வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லை சமைச்சு சாப்பிட்றீங்களோ இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சரி, அந்த நெல்லிக்காயானது நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் மாதம் வந்து நீங்கள் கருடாழ்வார் போய் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் போய் பார்த்து வழிபாடு பண்ணிவிட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இதை கடைபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில். ரொம்ப பெரிய செலவுகள் இல்லாத பரிகாரம் இது, எளிய பரிகாரம். நெல்லிக்காய் தான் தேவை. பக்கத்தில் ஏதாவது இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே கருடாழ்வார் இருப்பார், அவர்கிட்ட வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு வந்து நீங்கள் அதை சாப்பிட வேண்டியது அவ்வளோதான், இல்லை சமைச்சு சாப்பிட வேண்டியது. இந்தமாரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இதை தொடர்ந்து செஞ்சு நிறைய பேர் பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, செய்யும் போது தான் அதுக்கான பலன் கிடைக்கும். மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு கிடைக்காது. நினப்பு இருக்கும், அதை செய்யலாம்னு சொல்லி இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் நம்ம நினைக்கிறோமே தவிர அது செயலுக்கு கொண்டு வர்றது கிடையாது. இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் பயன் அடையணும். எல்லோரும் பயன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் பயன் அடைங்கள். மேலும் இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 7:00 மணிக்கு மேல் 9:00 மணிக்கு வளர்த்து பேசுங்கள். நன்றிகள் கூடி வாழ்க வளமுடன்.